வணக்கம் அன்பர்களே, இன்று மகத்தான கதைகள் என்ற தலைப்பில் நான் வாசிக்க இருப்பது ஆண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற தலத்தில் விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வார் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு நாள் கோவிலில் நந்தவனத்தில் துளசி செடிகளுக்கு நடுவில் ஓர் ஒளியைக் கண்டு அருகில் சென்று பார்த்தார். அங்கே ஓர் அழகான பெண் குழந்தை இருக்க கண்டார். தவப்பயனால் கிடைத்த அந்த குழந்தையை கோவிலுக்கு எடுத்து சென்று இறைவன் முன் கிடத்தினார். எம்பெருமானே, வடபத்ர சாயி, இது உன் அருளால் கிடைத்த குழந்தை, இதை உனக்கே சமர்ப்பிக்கிறேன் என்று கூறி வணங்கினார். பிறகு வீட்டிற்கு சென்று குழந்தையை மனைவி விரஜையிடம் கொடுத்தார். பூதேவியின் அம்சமாக நமக்கு இந்த குழந்தை கிடைத்திருக்கிறது, இந்தா வாங்கிக்கொள் என்று மனைவியிடம் கொடுத்தார். பெருமாளே இக்குழந்தையாய் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று கூறியவாறு குழந்தையை பெற்றுக்கொண்டாள் விரஜை. ஒரு நல்ல நாளில் குழந்தையை தொட்டிலிட்டு பெயர் சூட்டினார்கள். குழந்தைக்கு கோதை என்று பெயர் சூட்டினார் விஷ்ணு சித்தர். ஆகா, மிகவும் நல்ல பெயர் என்று மகிழ்ந்தார்கள் கூடியிருந்தவர்கள் அனைவரும். தந்தையும் மற்ற பாகவதர்களும் கண்ணபிரானின் லீலைகளை பற்றி பாடுவதை கேட்டு சிறுமி கோதை கண்ணபிரானிடம் அளவற்ற பக்தி கொண்டாள். கவிப்புணையும் ஆற்றலையும் பெற்றாள். மானசீகமாக கண்ணனை கண்ட கோதை, கண்ணா கார்மேக வண்ணா, பூ இதழ்களில் உன் அழகையும் குயிலின் குரலில் உன் புகழையும் காண்கிறேன் என்று போற்றி பாடினாள். மனப்பருவமடைந்த கோதை தன்னை ஆயர்குல நங்கையாகவும் வடபத்திர சாயியை கண்ணனாகவும் கருதி வழிபட்டாள். ஒருநாள் குழந்தையாய் பெருமாளுக்கு சூட்ட வேண்டிய இந்த மாலைகளை பார்த்துக்குள் இதோ வந்து விடுகிறேன் என்று கூறி சென்றார் விஷ்ணு சித்தர். இதை நான் சூடி பார்த்தால் என்ன, என் கண்ணபிரான் நிச்சயம் அகற்றியடிவான் என்று மனதிற்குள் எண்ணினாள் கோதை. இவ்விதம் நினைத்ததை கோதை புது புடவையையும் மணி மாலைகளையும் அணிந்து கொண்டு குடலையில் இருந்த மாலைகளை சூடிக்கொண்டு கண்ணாடியின் முன் நின்று அழகு பார்த்தாள். என்னை பார்த்தால் கண்ணன் மிகவும் மகிழ்ச்சி கொள்வானா என்று எண்ணிய கோதை, இதோ கண்ணாடியின் கண்ணபிரான் அல்லவா தோன்றியிருக்கிறார் என்று வியர்ந்து நின்றாள். கோதை மாலைகளை சூடிக்கொண்டு அழகு பார்ப்பது தினமும் தொடர்ந்து நடந்து வந்தது. அந்த மாலைகளை பெரியாழ்வார் பெருமாளுக்கு அணிவித்து வந்தார். அவருக்கு கோதையின் செயல் தெரியவே தெரியாது. கோவிலில் ஆழ்வார் சுவாமிகளே, இதை அணிவித்ததும் பெருமாளின் திருமுகம் மிகவும் பிரகாசமாக தோன்றுகிறதே என்று பட்டாச்சாரியர்கள் கூறினார்கள். மலர் மனத்தோடு பக்தி மனமும் கலந்திருப்பது வாசனை தூக்குகிறதே என்றார்கள். இவ்வாறு பல நாட்கள் கடந்தன. பெருமாளுக்குரிய மாலைகளை சூடியவாறு தன்னை மறந்து நின்ற கோதை ஒரு நாள் தந்தை பார்த்து விட்டார். எனவே அவர் கோபத்துடன், இது என்ன அபச்சாரம், தினமும் இப்படித்தான் நீ செய்கிறாயா, இது பெரிய தவறல்லவா என்று கேட்டார். உடனே கோதை மனதிற்குள், நான் கொண்டவளாயிற்றே என்று கோதை மனதிற்குள் எண்ணினாள். மகள் செய்த அபச்சாரத்தை நினைத்த பெரியாழ்வார் மிகவும் மனம் வருந்தினார். எனவே அவர் புதிய மாலைகளை கட்டி கோயிலுக்கு எடுத்து கொண்டு போனார். மாலையை பெருமாளுக்கு சாத்திய பட்டாச்சாரியார், சுவாமிகளே, இன்று மாலை அணிந்த பெருமாளின் முகம் வாட்டமாக மாறியிருக்கிறதே, வழக்கமான பொலிவை அவரது முகத்தில் காணோமே என்று. எம்பெருமானே, என் குழந்தை அறியாமல் செய்த பிழையை மன்னித்து அருள் புரியுங்கள் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டார். அன்று இரவு ஆழ்வார் கனவில் படபத்ரசாயி தோன்றினார். ஆழ்வாரே, கோதை சூடி கொடுத்த மாலைகளையே நான் விரும்புகிறேன் என்றார். அன்று முதல் கோதை சூடி கொடுத்த மாலைகளையே பெருமாளுக்கு பெரியாழ்வார் எடுத்துச் சென்றார். பெரியாழ்வார் சுவாமி, நீங்கள் கொண்டு வந்து தரும் மாலைகளுக்கு மட்டும் இவ்வளவு சிறந்த நறுமணம் எப்படி வருகிறது என்று கேட்டார் பட்டாச்சாரியார். எப்படி என்றால், இவை கோதை சூடி கொடுத்தவை என்றார் பெரியாழ்வார். நாளுக்கு நாள் கண்ணன் மீது ஆண்டாளுக்கு பக்தி பெருகி வந்தது. கண்ணனை அடைய ஆயிர்குல கன்னிகைகள் காத்தியாயினி தேவியை குறித்து நோன்பு நோற்றார்கள். அதுபோல இந்த மார்கழி மாதத்தில் கண்ணனை நினைத்து நான் நோன்பு நோற்கப் போகிறேன் என்று மனதிற்குள் தீர்மானித்தாள் கோதை. ஸ்ரீவல்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக்கி ஊரில் உள்ள பெண்களை கோபியராக்கி அவர்களில் தானும் ஒருத்தியாக மாறி கண்ணனை நினைத்த ஆண்டாள் பாவை நோன்பு நோற்க தொடங்கினாள். அவள் ஊர் பெண்களை திருப்பாவை பாடி துயில் எழுப்பி அழைத்துச் சென்றாள். மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளாம் எம்பாவாய் என்று துயில் எழுப்பி அழைத்துச் சென்றாள். தன் மகள் நாளுக்கு நாள் வாடி
மெலிவதைக் கண்ட பெரியாழ்வார் கோதையின் விருப்பத்தை அறிய விரும்பினார். கோதையிடம், குழந்தாய், நீ யாருக்கு மாலையிட விரும்புகிறாய் என்று கேட்டார் விஷ்ணு சித்தர். அப்பா, திருவரங்கத்தில் உறையும் மணிவண்ணனே என் மணாளன், கண்ணபிரானே என் கணவன் என்றாள் கோதை. அன்று இரவு திருவரங்கச் செல்வன் பெரியாழ்வார் கனவில் தோன்றினான். பக்தரே, ஆண்டாளை அலங்கரித்து திருமண கோலத்தோடு திருவரங்கம் அழைத்து வாருங்கள். உங்களை திருவரங்க ஜனங்கள் கோலாகலத்தோடு அழைத்து வருவார்கள். திருவரங்கத்தில் நான் ஆண்டாளின் கைத்தளம் பற்றி அவளை என்னிடம் அழைத்து கொள்வேன் என்று கூறி மறைந்தார். சூடி கொடுத்த நாச்சியாரை அரங்கன் விரும்பியவாறு பெரியாழ்வார் திருவரங்கம் அழைத்துச் சென்றார். ஆண்டாள் மெல்ல நடந்து திருவரங்கச் செல்வனை சேர்ந்து அவன் அருகில் அமர்ந்தாள். உடனே பேரொளி ஒன்று எழுந்து மறைந்தது. ஆண்டாள் அந்த பேரொளியோடு மறைந்து போனாள். சூடி கொடுத்த நாச்சியார் வாழ்க, ஆண்டாள் வாழ்க என்று எல்லோரும் போற்றினார்கள். இதுவே கோதை ஆண்டாளின் கதையாகும். என் கதை கேட்ட அனைவருக்கும் மிகவும் நன்றி. பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.